ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஓட்ஸ் குக்கீஸ் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இது உள்ளே நல்ல சாஃப்டாகவும் அதே மாதிரி வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மைஃபா ரெசிபி. குக்கீஸ் செய்கிறதுக்கு நான் இந்த பவுலில் 3/4 கப் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது சரியாக 170 கிராம் இருக்கும். இது நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு நான் இந்த மாதிரி விஸ்கால நல்லா பீட் பண்ணி விடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் நல்லா பீட் ஆகி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். லைட் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுங்கள். இது சரியாக 1 கப் ஆட் பண்ணுறேன். 200 கிராம் இருக்கும். இப்போ இதையும் கொஞ்சம் இந்த மாதிரி விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணி விடுறேன். இந்த சுகர் கொஞ்சம் கரையும் வரைக்கும். சுகர் லைட்டாக பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகி பீட் ஆனதுக்கு அப்புறமா நான் இதில் 1 எக்கை உடச்சி ஊற்றிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி விடுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி பீட் ஆகி வரதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் இதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக வேண்டி நான் இதில் சினமன் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சினமன் பவுடர் ஆட் பண்ணினீங்கன்னா இதில் டேஸ்ட்டும் வேறு லெவல் இருக்கும், மனமும் அந்த மாதிரி இருக்கும் குக்கீஸில். நான் இந்த சினமன் பவுடரை வீட்டில் தான் செஞ்சுருந்தேன். அதாவது சினமன் பவுடர்னால் இலவங்கப்பட்டை. எங்களோட ஊர்லெல்லாம் இதுக்கு கருவப்பட்டைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த கருவப்பட்டை 2 இல்லாட்டி 3 ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் நல்லா உடைச்சிட்டு இதை கிரைண்டரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்ட்ரெயினரால் வடிச்சிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் அதே மாதிரி 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுங்கள். அதாவது ஆப்ப சோடா. நான் இதில் 3/4 கப் ஓல்ட் பேப்பர்ஸ் ஃப்ளை ஆட் பண்ணுறேன். அதாவது கோதுமைமா. இந்த கோதுமைமா சரியாக 95 கிராம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அளவுகளெல்லாம் இதே அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த குக்கீஸ் இதே டேஸ்ட்டுக்கு நல்ல சூப்பராக வரும். இது கூட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கோதுமை மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இதில் ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓட்ஸ் 3 கப் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓட்ஸை ஒரே அடியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணாமக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி நல்ல பர்ஃபெக்டாக இதே டேஸ்ட்டுக்கு குக்கீஸ் செஞ்சிருக்கீங்களும். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இதில் ப்ளம்ஸ் ஆட் பண்ணுறேன். ப்ளம்ஸ் சரியாக 1/2 கப் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ளம்ஸ் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிடலாம். பட் நீங்கள் ப்ளம்ஸ் ஆட் பண்ணினீங்கன்னால் இந்த குக்கீஸ் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் ப்ளம்ஸ் கடிப்பட கொலுக்கி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குக்கீஸ். இப்போ குக்கீஸுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது குக்கீஸ் எப்படி தட்டுறதுன்னு பார்ப்போம். குக்கீஸ் இன்றைக்கி 2 மெத்தடில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு இதை லைட்டாக தட்டிட்டு இதை அப்படியே ட்ரேயில் வைக்கிறேன். எல்லாத்தையும் ட்ரேயில் வச்சதுக்கு அப்புறமா நான் மெஷரிங் கப் எடுத்துக்கிறேன். 1/2 கப்ல மெஷரிங் கப்பை தான் நான் எடுத்துக்கிறேன். இதை இந்த மாதிரி வச்சு லைட்டாக தட்டி விடுங்க இதே ரவுண்ட் ஷேப் வரதுக்கு.
சைடுக்கு இது கொஞ்சம் வெடிக்காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி சேவ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா குக்கீஸையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஸ்பூன் அளவு எடுக்க கொள்ளைக்கு ஒவ்வொன்றில் வந்து ப்ளம்ஸ் வந்திருக்கல, அப்படி வராமக்கு இந்த குக்கீஸுக்கு நான் இந்த மாதிரி லைட்டாக மேலே ஒவ்வொரு ப்ளம்ஸை வச்சு லைட்டாக தட்டி விட்டுட்டேன். செகண்ட் மெத்தட் இந்த மாதிரி செய்வோம் மேலும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கையில் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ளட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க என்றால் உங்களுக்கு குக்கீஸ் செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா லேஸாக இருக்கும். பட் இது சைஸ் வந்து நீங்கள் ஒரே மாதிரி சைஸ் எல்லாத்துக்கும் வரோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்பூனை வச்சு தட்டி எடுத்துக்கோங்க, ஸ்பூன் அளவு வச்சு. அப்படி இல்லாமல் உங்களுக்கு கணக்கான சைஸுக்கு சும்மா ரவுண்ட் ஷேப் மட்டும் ஒரே அளவுக்கு வரும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரஹீட் பண்ணிவிட்டு நான் இதை பேக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு சரியாக 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கீஸ் நல்லா பேக் ஆகி நல்லா சூப்பராக வந்திருக்குது. இந்த சூட்டோடைய இது அப்படியே வேறு எடுக்க கொள்ளைக்கு இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் இதை ஆறினதுக்கு அப்புறமா நீங்கள் பார்க்க கொள்ளைக்கு இந்த குக்கீஸ் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட குக்கீஸ் நல்லா ஈஸியாக ரெடி ஆகிட்டுது. இது நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.